காங்கிரஸ்காரன் எல்லாத்தையும் உதுத்துட்டாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. காங்கிரஸ்காரன் மாநிலவாதம் பேசலாமா, வடக்கு தெற்கு பேசலாமா? இன்னைக்கு சொல்றான் வடக்கு வளர் தான், தெற்கு தேய் தான். ஆனா 67 என்ன பொய்ய சொல்லி திமுக காரன் ஆட்சிக்கு வந்தான், வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இன்னைக்கு என்ன பொறுத்து உருட்டு ஆரம்பிச்சுட்டான், வடக்கு வளர் தான் தெற்கு தேய் தான். இப்ப பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கொடுத்தாச்சு. இப்போ கிராம பகுதிகளுக்கு வீடு கொடுக்கின்ற திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு? பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா, கிராமப்புற வீடு கட்டும் திட்டம். இதுக்கு என்ன பேர் இந்த பட்ஜெட்ல? தங்கம் தென்னரசு வச்சிருக்காரு, ஸ்டாலின் வச்சிருக்காரு, கலைஞர் வீட்டு வசதி திட்டமா? ஆனா பாவிகளா, நீங்க கட்டுற பஸ் ஸ்டாண்டில் வேணா வச்சு தொலைச்சுக்கோங்க உங்க அப்பா பேரை. அது எப்படியா மத்திய அரசாங்கத்தின் பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா? அவர் ஒன்றும் நரேந்திர மோடி கிராமீன் ஆவாஸ் யோஜனான்னு வைக்கல, பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். அதுல உங்க அப்பா பேர் எங்கேருந்து வந்தது? வெட்கப்பட மாட்டீங்களா? அட, பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தா வாழ்த்து சொல்றதோட நிறுத்திக்கணும். அங்க போய் வாசல் நின்றுகிட்டு நான் தான் காரணம், நான் தான் காரணம்னா அசிங்கமா இல்ல? வெட்கப்பட வேண்டாம். அதே மாதிரியா ஜல் ஜீவன் அபியான், மத்திய அமைச்சர் ஷெகாவத் அவர்கள் அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கார். அந்த ஜல் ஜீவன் அபியான்ல வீட்டுக்கு வீடு குழாய் குழாயிலே குடிநீர், அந்த திட்டத்தை வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி திட்டம் யாரு? கருணாநிதியோட பணமா? மாநில அரசு எங்கிருந்து வந்தது இதுல? ஆகவே நண்பர்களே, மத்திய அரசு பணம் தரலன்னு ஒரு பொய் உருட்டு, அதே மாதிரி நீங்க கொடுத்த விட அதிகம் கொடுத்துருக்கிறத நான் பட்டியல் போட்டுட்டேன். அதே போல மாநில திட்டங்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில மக்கள் நல முன்னேற்ற திட்டங்களிலும் ஒரு பங்குதாரர். முன்ன அப்படி கிடையாது. அடல்ஜி வந்தார், வந்த உடனே சர்வ சிக்ஷா அபியான் பள்ளிக்கூடத்தில் பாடஞ்சொல்லி கொடுக்கறதுல மத்திய அரசு பங்காளி. ஆகவே இன்றைய தினம் எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசாங்கமானது மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே மாற்றத்திற்கான நேரம் இது. ஏனென்றால் 57 ஆண்டுகளாக ஆணி போட்டு அடித்து உட்கார்ந்திருந்தவர்களை அங்கிருந்து தூக்கி எறிந்து தேசிய மாற்றை தமிழகத்திலே கொண்டு வருகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை தமிழகம் முழுவதும் நடந்த நம் மாநில தலைவருடைய என் மண் என் மக்கள் யாத்திரை நிரூபித்திருக்கிறது. இன்று பல்வேறு கட்சிகளிலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இனிமேல் எதிர்காலம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் என்கின்ற காரணத்தில். ஆகவே இந்த மாற்றம் தமிழகத்திற்கு முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றமாக அமைய இருக்கிறது. நண்பர்களே, தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே அனைத்து குடும்ப கட்சிகளும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. ஐ புள்ளி, என் புள்ளி, டி புள்ளி, ஐ புள்ளி என்று இந்த புள்ளி வச்ச கூட்டணி, அந்த புள்ளி வச்ச கூட்டணியானது நாட்டிற்கு என்று மக்களுக்கு என்று எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அவரவர் குடும்பத்திற்கான அஜெண்டாவை வைத்துக் கொண்டு அதற்காக மக்களை தவறாக திசை திருப்பி அரசாங்கத்தை திருடுகின்ற ஒரு நோக்கத்திலே அந்த கூட்டமானது இப்பொழுது திரிந்து கொண்டிருக்கிறது. தேசிய அளவிலே காங்கிரஸ் அதுக்கு தலைவர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று, அதுக்கப்புறம் பிரியங்காவோட குழந்தையும் சொல்றாங்க இப்ப வாட்ராவுக்கு பிறந்தது. அது ஒரு குடும்ப கட்சி, அவர்கள் ஆளுவது போறா குடும்பத்துக்காக. உங்களுக்கு தெரியும், இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்
திரு லால் கிருஷ்ண அட்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டிருக்கு. பீகாரில் மிகவும் பிற்பட்ட சமுதாயங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட திரு கர்பூரி டாக்கூர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தைச் சேர்ந்த எம் எஸ் சாமிநாதன் அவர்களுக்கு இங்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தா ஜவஹர்லால் நேருவுக்கு பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டது யாரு? அவரே. இந்திரா காந்திக்கு பாரத ரத்னா கொடுத்தது யாரு? அவரே. ஆகவே விருதுகளாக இருந்தாலும் தங்களுக்கு, தன் குடும்பத்திற்கு, நாட்டினுடைய திட்டங்கள் அனைத்தும் குடும்பத்திற்காக. திருடிய கூட்டம் இப்பொழுது அகில இந்திய அளவிலே கூட்டணி கொண்டு நம்ம ஏமாற்ற வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தா ஜம்மு காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரை இந்த கட்சிகள் எல்லாமே தங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்ட கட்சிகள். ஜம்மு காஷ்மீரில் ஷேக் அப்துல்லாக்கு அப்புறம் ஃபருக் அப்துல்லாக்கு அப்புறம் உமர் அப்துல்லா. நான் கேட்குறேன், நீங்களாம் அந்த மாவட்டத்து மக்களுக்காக ஏதாவது சல்லி காசுக்கு செஞ்சது உண்டா? மத்திய சர்க்கார் அனுப்பிச்ச பணத்தை எல்லாம் மூன்று குடும்பங்கள் ஜம்மு காஷ்மீரில் சுரண்டி தின்றன. அதே மாதிரியாக இந்த உத்தரப்பிரதேசத்தில் முல்லையாம் சிங் யாதவ், அவர் மகன் அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் பீகாரில் யாரு? மாடு திங்கிறத மனுஷன் தின்னு ஜெயிலில் இருக்கிற லாலு பிரசாத். அந்த லாலு பிரசாதோட பையன் தேஜஸ்வி, அதுக்கப்புறம் அவர் பெத்த 9 குழந்தைகளும். இவர்களுக்காக ஒரு கட்சி, ஒரு மாநிலம். அதே மாதிரியாக இன்று தமிழகத்தில் எந்த மாதிரி கட்சி இருக்கிறது? கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கப்புறம் மூத்த மந்திரிகளே சொல்றான், நாங்கள்லாம் இன்ப நிதியோட மந்திரி சபையிலையும் இருப்போம். யாரு சொல்றது? கே என் நேரு, துரைமுருகன் போன்ற அமைச்சர்கள். இவங்களுக்கு வெக்கமானமும் கிடையாது, கூச்சநாச்சமும் கிடையாது. ஆகவே இந்த மாதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக துவங்கப்பட்டதோ அதற்கான நியாயங்கள் இன்று ஒன்று கூட இல்லை. ஒரு குடும்பத்தின் அடிமைகளாக இருப்பதற்கு ஒரு கட்சியா, ஒரு சித்தாந்தமா, ஒரு கோட்பாடா? யோசித்து பார்க்க வேண்டும். கொள்கை இல்லாத கொள்ளை கூட்டணி இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் புதுசு புதுசாக நேரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிதி கொடுப்பதில் வஞ்சிக்கிறது அப்படின்னு. 2004 ஆட்சிக்கு வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அன்னைக்கு இருந்த வருவாயில் மாநிலத்திற்கு பங்களிப்பு, டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ 30.5%. அதுக்கப்புறமா 13வது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக இவர்கள் அதை உயர்த்தியது 1.5%. அதாவது 32% டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ அதிகரித்தாங்க. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 14th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து மத்திய அரசாங்கத்தின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது என்பது 42% உயர்த்திய ஒரே கட்சி ஆட்சி மாண்புமிகு பிரதமர் மோடியின் தலைமையிலான. இதை குறை சொல்றதுக்கு அன்னைக்கு கூட்டணியில் இருந்த திமுக காங்கிரசுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறேன் நான். ஏன், நீங்க தான் 10 இருந்தீங்களே, 2004 வரைக்கும் 50% கூட்டுறது. பொருளாதாரம் தெரியாது என்று மக்களை கருதி ஏமாற்றி பிழைக்கும் எத்தர்களின் கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ். கொள்கை இல்லாத கொள்ளை கூட்டணி என்பதை ஒரு வீட்டிற்கும் நாம் எடுத்து சென்றாக வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இப்போ ஜிஎஸ்டி வருது, அதில் TNGST மாநிலத்திற்கான ஜிஎஸ்டி 100% மாநிலத்துக்கு தானே இங்கே வருது. அது ஏதாவது மத்திய சர்க்காருக்கு போகுதா? இல்லை. அதே மாதிரியா செஸ் வாங்குறோம்னு சொல்றாங்க. எந்தெந்த ஒரு இஷ்யூக்காக செஸ் வாங்குறோமோ அந்த இஷ்யூக்கு தான் பயன்படுத்தணும். கல்விக்கு செஸ் வாங்கினா கல்விக்காக தான் பயன்படுத்தணும். ரோடுக்கு செஸ் வாங்கினா ரோட்டுக்காக தான் பயன்படுத்தணும். மாத்தி பயன்படுத்த முடியாது. பொருளாதாரம் தெரியாத முட்டாள் கூட்டம் மக்களை முட்டாள் என்று எண்ணி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே,
இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் 17,000 கோடி ரூபாய்க்கு மேல் திட்டங்களை துவங்கி வைக்க தூத்துக்குடியில் துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் தமிழகத்துக்கு மாண்புமிகு பிரதமர் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் உதயநிதியோட லாங்குவேஜில் சொல்லணும்னா, இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வருது, யார் அப்பம் பணம், யார் ஆத்தாவணம், நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கேயும் ஒன்று ரெண்டு திமுக காரங்க இருக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கணும்ல, அவங்களுக்கு புரியற லாங்குவேஜில் சொல்றேன் நான், யார் அப்பம் பணம், யார் ஆத்தாபணம் இது. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த இராணுவத்திற்கு செலவு செய்கின்ற பணம், ரயில்வேக்கு செலவு செய்கின்ற பணம் இதெல்லாம் எங்கேருந்து வருது. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள் வருதுன்னா அதுக்கு மத்திய சர்க்கார் தானே, ரயில்வே துறை தானே கொடுக்குது. அப்ப இதையெல்லாம் பற்றி யார் பேசுறது, இது யார் கொடுக்கறது, இது யார் அப்பம் பணத்தில் வரும், யார் ஆத்தா பணத்தில் வரும்னு கேட்கலாமா? நாம கேட்க மாட்டோம், ஆனா உதயநிதிக்கு புரியணுமே, அதுக்காக கேட்டேன், நம்ம கேட்க கூடாது. அதே போல நண்பர்களே, இன்றைக்கு இந்த பாரத நாட்டில் 80 கோடி மக்கள் இரவு வயிறு நிறைய சாப்பிட்டு உறங்குகிறார்கள் என்று சொன்னால், 2020 April 1st கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் இருந்தது, 100% லாக்டவுன், அப்புறம் பார்ஷியல் லாக்டவுன், அந்த மாதிரி சமயத்தில் கூட மக்கள் பசியோடு உறங்கக்கூடாது என்று ஒரு ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்கிற ஆட்சி அன்னபூரணியின் ஆட்சி, நரேந்திர மோடியின் ஆட்சி. இதெல்லாம் யார் கொடுக்கறாங்க? நான் கேட்கிறேன் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, யோக்கியமா அரசாங்கம் நடத்துங்க. யாரு தங்கம் தென்னரசா? தங்கமும் இருக்கு அரசும் இருக்கு, அதனால அவர் எதுல சேர்த்தின்னு எனக்கு தெரியல. அந்த தங்கம் அரசுக்கு சொல்றேன் நான், தங்கம் தென்னரசுக்கு, நீங்க பட்ஜெட்ல பேசும் பொழுது இதில் இவ்வளவு சதவிகிதம் மத்திய அரசு தருகிறது, இவ்வளவு சதவிகிதம் தான் மாநில அரசு தருது அப்படின்னு சொல்லி இல்ல பட்ஜெட் போடணும். ஒரு ஒருவருக்கும் நாம ஒரு கார்டுக்கு இல்ல, ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. அப்ப ரேஷன் கடையில் என்ன போட்டிருக்கணும்? எல்லா ரேஷன் கடையிலையும் நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்கள், அனுதாபிகள், ஆதரவாளர்கள், இன்னைக்கு வெப்பம் எல்லா ரேஷன் கடையின் போதும் சாயந்தரம் போனதும் வெப்பமா? 100% மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவியோடு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு பையில வாங்கிட்டு போல மக்கள் இப்ப சாக்கில தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா 25 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பு. இது கொடுக்கறது யாரு? நீ நேர்மையான சொன்னா உப்பு போட்டு சோறு தங்குறவன், ரோசம் இருக்கிறவன் சொன்னா ரேஷன் கடையில அதுல எழுதணும். மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் நான். அதே மாதிரியா 2022 வரை நகர்ப்புறங்களுக்கு அர்பன் காக்லமரேஷன், பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கொடுத்தாச்சு. இப்போ கிராம பகுதிகளுக்கு வீடு கொடுக்கின்ற திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு? பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா, கிராமப்புற வீடு கட்டும் திட்டம். இதுக்கு என்ன பேர் இந்த பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு வச்சிருக்காரு, ஸ்டாலின் வச்சிருக்காரு? கலைஞர் வீட்டு வசதி திட்டமா? அட பாவிகளா, நீங்க கட்டுற பஸ் ஸ்டாண்டில் வேணா வச்சு தொலைச்சுக்கோங்க உங்க அப்பா பேரை. அது எப்படியா மத்திய அரசாங்கத்தின் பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா? அவர் ஒன்னும் நரேந்திர மோடி கிராமீன் ஆவாஸ் யோஜனான்னு வைக்கல, பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். அதுல உங்க அப்பா பேர் எங்கேருந்து வந்தது? வெட்கப்பட மாட்டீங்களா? அட பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தா வாழ்த்து சொல்றதோட நிறுத்திக்கணும், அங்க போய் வாசல் நின்றுகிட்டு நான் தான் காரணம், நான் தான் காரணம்னா அசிங்கமா இல்ல? வெட்கப்பட வேண்டாம். அதே மாதிரியா ஜல் ஜீவன் அபியான், மத்திய அமைச்சர் ஷெகாவத் அவர்கள் அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கார். அந்த ஜல் ஜீவன் அபியான்ல வீட்டுக்கு வீடு, குழாய் குழாயிலே குடிநீர், அந்த திட்டத்தை வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி திட்டம் யாரு? கருணாநிதியோட பணமா? மாநில அரசு எங்கிருந்து வந்தது இதுல? ஆகவே நண்பர்களே, மத்திய அரசு பணம் தரலன்னு ஒரு பொய் உருட்டு, அதே மாதிரி நீங்க கொடுத்த விட அதிகம் கொடுத்திருக்கிறதா பட்டியல் போட்டுட்டேன்.
அதே போல மாநில திட்டங்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில மக்கள் நல முன்னேற்ற திட்டங்களிலும் ஒரு பங்குதாரர். முன்ன அப்படி கிடையாது. அடல்ஜி வந்தார், வந்த உடனே சர்வ சிக்ஷா அபியான் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கறதுல மத்திய அரசு பங்காளி. ஆகவே இன்றைய தினம் எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசாங்கமானது மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பெங்களூர்ல காங்கிரஸ்காரன், ஆனா இந்த காங்கிரஸ்காரன் எல்லாத்தையும் உதுத்துட்டாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. காங்கிரஸ்காரன் மாநிலவாதம் பேசலாமா, வடக்கு தெற்கு பேசலாமா? இன்னைக்கு சொல்றான் வடக்கு வளருதான் தெற்கு தெய்தான். ஆனா 67 என்ன பொய்ய சொல்லி திமுக காரன் ஆட்சிக்கு வந்தான், வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இன்னைக்கு என்ன பொருட்டு உருட்டு ஆரம்பிச்சிட்டான், வடக்கு வளருதான் தெற்கு தேய்தான் இப்ப. ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி விஞ்ஞானபூர்வமாக கொள்ளை அடிப்பவர்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த நான் பொருளாதாரம் படித்தவன், பொருளாதார மாணவன், ஆடிட்டராக வங்கிகளிலே பணியாற்றுபவன். இங்க பொருளாதாரத்தை நாம க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாடு எதுல முதலிடம்? கடன் வாங்கியிருப்பதிலே தமிழ்நாடு முதலிடம். தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு 833,000 கோடி தமிழகத்தினுடைய கடன். இது எப்ப ஆரம்பிச்சது, எந்த மாதிரி ஆரம்பிச்சது? 2006 வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் வெறும் 27,000 கோடி. ஆனால் இன்னைக்கு 833,000 கோடி. அதுலேயும் இந்த 3 வருஷத்துக்குள்ள, அது கூட முழுசா முடியல, இவர்கள் வாங்கியிருப்பது 280,000 கோடி கடன். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கி தவிக்க விட்டு கொண்டிருக்கிற திராவிட இயக்கங்கள் என்ன பேசுறீங்க? 2006 தமிழ்நாட்டோட கடன் வெறும் 27,000 கோடி. இது எப்படி வந்தது? கொஞ்சம் அமைதியா இருக்கு. எப்படி இந்த கடன் வந்தது? 2006 வீட்டுக்கு ஒரு டெலிவிஷன் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஒரு டிவி என்ன விலை இன்னைக்கு? 2,000 ரூபாய். ஆனா கருணாநிதி குடும்பத்துக்கு சுமங்கலி கேபிள் விஷன் மூலமா ஒரு வீட்டுக்கு அவங்க வாங்கினது எவ்வளவு? மாசம் 150 ரூபாய், 60 மாசத்துல 9,000 கோடி. எவ்வளவு விஞ்ஞானபூர்வமா கொள்ளையடிக்கிறவன் திமுக காரங்கிறதுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. 2,000 ரூபாய்க்கு டிவியை கொடுத்து நம்மகிட்ட கேபிள் காசு 9,000 ரூபாய். இந்த மாதிரியாக மக்கள் பணத்தை தங்க பாக்கெட்டுக்கு மாத்திக்கிறதுக்கு பேர் தான் திரவிடியன் ஸ்டாக், திரவிடியன் மாடல். ஆகவே விஞ்ஞான பூர்வமாக உங்க ஜேப்லையும் என் ஜேப்லையும் இருக்கிற பணத்தை சுரண்ட கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்பணும் தானே? அதுக்கு அச்சாரம் 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணிக்கு பூஜ்யம் தர்ற அளவுக்கு நாம உழைப்போமா? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் 3rd time ஹாட்ரிக் ஆட்சிக்கு வருவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும். அதற்காக நாம் இன்றையிலிருந்து ஊன் உறக்கமின்றி பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வருவதற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு செயல்பட வாருங்கள், வாருங்கள் என வேண்டி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.